மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இசைஞானி இளையராஜா கண்டெடுத்த பாடகிகளை மிக குறைவு. அதில் குறிப்பிடத்தக்கவன் தான் பாடகி ஜென்சி. ஆயிரக்கணக்கில் பாடணும், அவார்டு நிறைய வாங்கணும், எந்த குறிக்கோளும் இல்லாமல் கொஞ்சம் பாடல்களே பாடினாலும், வெறும் அஞ்சே வருஷம் பாடினாலும் இசை பிரியர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஜென்சி பேர் இல்லாமல் கடந்து போகவே முடியாது. அவங்க பாட்டுக்குள்ளேயே தனியே ரசிகர்கள் உண்டு. திடீர்னு வந்தாங்க, மிகவும் குறைவான பாட்டு பாடினாலும் நல்லா பாடினாங்க. திடீர்னு என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்க பாடின பாடு மட்டும் அப்படியே மனசில் நின்றுச்சு. அப்புறம் அவங்க பாட்டு எதுவுமே வரக்கானா. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்புறம் அவங்க பாட்டு எதுவும் வரலைன்னு கேட்க தோணுதா உங்களுக்கு? எப்படி தமிழ் சினிமாவுக்கு பாட வந்தாங்க? அதை பற்றியெல்லாம் சினிமா பொக்கிஷங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நான் சித்ரா பேசுகிறேன். முத முதலாக நம்ம சேனலை இந்த வீடியோவில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இசைஞானி இளையராஜா வேகமாக வளர்ந்துட்டு வந்த ஆரம்ப காலத்தில் பாடகி ஜென்சியை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே சுமார் 25-30 பாடல்கள் வரைக்கும் தான் தமிழில் சினிமா பாடினாங்க. அதுவும் இளையராஜா இசைக்கு மட்டும்தான் அவங்க பாடினாங்க. அவங்க பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ரகம்தான். திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்தப்பவே திடீர்னு ஏன் நிறுத்தினாங்கன்னு இப்போ பார்க்கலாம். அவங்க ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட்ட சில படங்களுக்கு பாடியிருக்காங்க. இவங்க குரலும் எஸ்பி சைலஜா குரலும் சிம்லர்லியாக இருந்தாலும் இவங்க குரல் தனித்தன்மை உள்ளது. உல்லாச பறவைகள், பிரியா, ஜானி, முள்ளும் மலரும், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், அலைகள் ஓய்விதழின் குறிப்பிட்ட சில படங்களை சொல்லலாம். இவங்க பாட்டின பாட்டெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அடிப்பெண்ணே, பொன்னூஞ்சலாடும் இளமை, என்னுயிர் நீதானே, இதயம் போகுதே, தெய்வீக ராயம், ஆயிரம் மலர்களே, இரு பறவைகள், என் வானிலே, மீன் கொடி தேரில், காதல் ஓவியம், பணியும் நானே, மலரும் நீயே, அழகிய கண்ணே, என்னுயிர் நீதானேன்னு சில பாடல்களை சொல்லலாம். இப்போ 62 வயசாகுது இவங்களுக்கு. இவங்க பிறந்தது 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1961 கேரளாவில் கொச்சின்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் அந்தோணிங்கிறவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமான குடும்பம். மூத்த சகோதரன் ஒருத்தர் இருக்கிறாங்க இவங்களுக்கு. கிறிஸ்துவம் குடும்பங்கிறதுனாலேயே அவங்க தேவாலயம் போகும்போதும் ஜபம் பண்ணும்போதும் ஜென்சி பாடுவாங்க. 5 வயசுலேருந்தே சர்ச்சில் பாட ஆரம்பித்தாங்க. 10வது வரைக்கும் படித்த ஜென்சி தொடர்ந்து இசைக்கல்லூரியிலேயே படித்தாங்க. 13 வயசுலேருந்தே மேடையில் பாடுவாங்க. மலையாள பக்தி பாட்டு மட்டும், சினிமா பாட்டு மட்டும் பாடுவாங்க. இசைக்கல்லூரியில் படிக்கும்போதே பிரபல பாடகர் கேஜே யேசுதாஸ் கிட்ட இவங்க அறிமுகம் கிடச்சிது. அவரோட சேர்ந்து மேடையில் பாடுவாங்க. இவங்க பாட்டை கேட்ட மலையாள திரைப்பட மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் தன்னோட படத்தில் ஒரு பாடல் பாட வாய்ப்பு கொடுக்குறாரு. அர்ஜுனும் ஜென்சியும் அப்போ அந்தோணியும் அப்பா ஜென்சியோட அப்பா அந்தோணி நண்பர்கள். ஒரு நாள் இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன், பாடகர் இயேசுதானும் 3 பேரும் சபரிமலைக்கு ஒன்றா போனாங்க. அப்போ இயேசுதாஸ் இளையராஜா கிட்ட ஜென்சி பற்றி சொல்லியிருக்கார், நல்லா பாடுவாங்க, பயன்படுத்தி பாருங்கன்னு சொன்னார். சென்னைக்கு வந்ததும் இதை ஞாபகம் வச்சுருந்த இளையராஜா இயேசுதாஸ் கிட்ட ஜென்சியை வர சொல்லுங்க, வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோன்னு சொன்னார். அப்பாவை கூட்டிட்டு சென்னையில் வந்த ஜென்சிக்கு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாட சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தயக்கம் வேற. பின்ன குழப்பம் இருக்காதா? எஸ் ஜானகி, பி சுசீலா, வாணி ஜெயராம்ங்கிற சிறந்த பாடகளுக்கு மத்தியில் பாடி தனக்கு என்ன ஒரு அடையாளம் கிடைக்கணும்? ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? இளையராஜாவை சந்தித்து ஜென்சிக்கு 3 பாட்டு தந்து பாடி காட்ட சொன்னார். ஒரு மலையாள பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு. பாடலை கேட்ட இசைஞானி இளையராஜா நேரடியாக அன்று மதியமே ஒரு பாட்டு பதிவு இருக்குது, அதில் எஸ் ஜானகியோட சேர்ந்து பாடுங்கன்னு சொன்னார். 1978 வெறும் 17 வயசில் பாட ஆரம்பித்தாங்க ஜென்சி. இப்படித்தான் தமிழ் ரிசுவா ரசிகர்களுக்கு அவங்க அறிமுகம் ஆனாங்க. முதல் பாட்டு இடம்பெற்ற படம் திரிபுர சுந்தரி. பிறகு தொடர்ந்து அதே வாரம், அடுத்த வாரம்னு அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் பாடல்கள் லேசாக பிரபலம் ஆனாங்க, ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேரள அரசாங்கத்தில் மாணவர்களுக்கு இசை தொழிற்தர வேலை கிடைச்சது. அவங்களுக்கு எதை தேர்ந்தெடுப்பதுன்னு குழப்பத்தில் இருந்த ஜென்சிக்கு வழிய வர்ற வாய்ப்பை நழுவி விட வேண்டாம், சினிமா வருமானம் நிரந்தரம் இல்லை, அரசாங்க வேலையை ஏற்றுக்கோன்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் ஜென்சியும் அதை ஏற்றுக்கிட்டு தமிழ் சினிமாவில் பாடுறதை குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் இளையராஜா இசையில் அவ்வப்போது பாடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அரசாங்க இதுலேருந்து லீவு போட்டுட்டு சென்னைக்கு வந்து பாட முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. கேரள மேடையில் கச்சேரியில் மட்டும் தொடர்ந்து பாடிட்டு வந்தாங்க. இப்படி இருந்தப்போ கேரளத்து தொழிலதிபரான கிரகரி தாமதாஸ் என்பவரோட கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு கொஞ்ச நாளில் ஒரு மகனும் பிறந்தாங்க. குடும்பம், குழந்தை, அரசாங்க வேலைன்னு இருந்ததால் சினிமாவுக்கு பாடுறதையும் மேடை கச்சேரி பாடுறதையும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகளுக்கு சமீபத்தில் அவங்க கல்யாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. மகனை பார்க்க ஆஸ்திரேலியாவுக்கும், மகனை பார்க்க அமெரிக்காவுக்கும் போயிட்டுருக்காங்க. அரசாங்க வேலையில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. சமீபத்தில் இளையராஜாவை சந்தித்து பாட விரும்புறத சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாட வாய்ப்பு தந்த இளையராஜா
பாடல் பதிவுக்கு வர சொன்னார். ஆனால் அப்போ பார்த்து அடிபட்ட மகளை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் பாடல் பதிவுக்கு 2 மணி நேரம் கழித்து தான் லேட்டாக வந்தாங்க. அதனால் அந்த பாட்டு வாய்ப்பு அவங்களுக்கு நழுவி போயிருச்சு. அதுக்கப்புறம் பாடுற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தமிழ் சினிமா பாட்டு ரசிகர்கள் இவங்களை இன்னும் மறக்கவே இல்லை. இவங்களோட பழைய பாடல்கள் காலம் உள்ள வரைக்கும் அவங்க பாட்டு இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாள் நினைவுகளோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாடல்களையும் வாழ வச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் வேற ஒரு சினிமா தகவலோட தெரிஞ்சும் தெரியாதுங்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.